அப்பா, இந்த புதிய வருடம் ஒரு புதிய ஒரு மாற்றமாக இருக்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. எங்களுடைய துக்கத்திற்கு பதிலாக சந்தோஷம், ஆனந்த களிப்பும், மன மகிழ்ச்சியும். ஹல்லேலூயா அப்பா. இருக்கிற நாட்களா இருக்கட்டும் தகப்பனே. அப்பா பெரிய வல்லமை ராஜா, இப்படி பெரிய கிருபை தகப்பனே. இந்த 2022 ஆண்டுக்குள்ளாய் அடியெடுத்து வைக்கத்தக்கதாக நாங்கள் என்ன பாக்கியம் செய்தோம் அப்பா. எத்தனையோ மரணங்கள், எத்தனையோ போராட்டங்கள், ஹல்லேலூயா, இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து ஹல்லேலூயா நீர் நடத்தி இந்த நாளைக்குள்ளா எங்களை வழி நடத்தினீரே. ஹல்லேலூயா. கடந்த வருடத்தில், இந்த வருடத்தில் நாம் துவக்கம் முதல் முடிவு வரை ஒவ்வொரு நாளும் ஹல்லேலூயா உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்ததே அப்பா. ஹல்லேலூயா நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா நன்றியோடு கூட துதிக்கிறோம். நன்றி ராஜா. ஹல்லேலூயா. இன்னும் தகப்பனே பல வருடங்கள் நாங்கள் காணணும் தகப்பனே. பல வருடங்கள் நாங்கள் தேசத்திலே நிலைத்திருக்கணும் ராஜா. உம்முடைய நாம மகிமைக்கின்று அப்பா, இந்த ஜீவனுள்ள தேசத்திலே எங்களுடைய ஜீவனுள்ள உதடுகளோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கணும் தகப்பனே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாங்கள் எந்த சூழ்நிலையில் உம்முடைய பிள்ளைகள் எந்த இடத்துல விட்கப்பட்டு போக கூடாது. ஆமென் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. புதிய வருடத்திற்குள்ளாய் ஆமென் நாம் கடந்து சென்றிருக்கிறோம். சகோதர ஸ்டீபன் அவர்கள், ஊழியக்காரர் ஸ்டீபன் அவர்கள், இந்த புது வருடத்தை ஆசீர்வதித்து ஜெபிக்கும்படி அன்பாய் கூட கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா தகப்பனே. இந்த வருடத்தின் கடைசி நிமிடத்துக்குள்ளாக ஆண்டவரே எங்களை நிற்கும்படியாக கிருபை செய்த தெய்வம் ஆண்டவரே அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. இம்மட்டுமாக ஜீவன் சுகம் பெலன் ஆண்டவரே தந்து ராஜா எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் சபையோரையும் ராஜா என் தேவனுடைய கரத்துக்குள்ளாக ஆண்டவருடைய சட்டையின் மறைவில் வைத்து ராஜா எங்களை பாதுகாத்து வந்தீராண்டவரே அப்பா. எங்களை கனப்படுத்தி நீர் நிறுத்தி நீர் ஆண்டவரே ஒரு இடத்திலும் வெக்கப்பட்டு போகாமல் ஆண்டவரே வீழ்ந்து போகாமல் ஆண்டவரே வெள்ளத்தினால் எங்களை எட்டை கட்டி நீர் நிறுத்தி நீர் ஆண்டவரே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ராஜாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா, உமக்கு நன்றி. நன்றி. உடைய பாதம் பணிந்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. தகப்பனே இந்த வருடத்தில் ஆண்டவரே ஹாலிலே அநேக கண்ணீர்கள், கவலைகள், போராட்டங்கள் ஆண்டவரே இந்த புதிய வருடத்துக்குள் ஆண்டவரே தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ராஜா, ஒவ்வொரு சபைகளுக்கும் ஆண்டவரே புதிய காரியத்தை என் தேவன் நீர் செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கண்ணீருக்கு பதிலாக ஆண்டவரே சந்தோஷத்தையும் ஆண்டவரே, கவலைக்கு பதிலாக ஆண்டவரே சமாதானத்தையும் ஆண்டவரே என் தேவன் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் என் தேவன் நீர் கட்டளையிட போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமல்ல ராஜா. உம்மை நம்பி நிற்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சகல நன்மைக்கு ஏதுவாக ஆண்டவரே என் தேவன் செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அநேக பிள்ளைகளை ஆண்டவரே, அநேக குடும்பங்களை ராஜா நீ ஜீவனுள்ள சாட்சியாக ஆண்டவரே நீ சபையில் நிறுத்த போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சபைக்கு ஆண்டவரே புதிய ஒரு வளர்ச்சியை ஆண்டவரே, புதிய ஒரு காரியத்தை ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீ வழி நடத்த போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. சபையில் இருக்கதான தகப்பனே ஒவ்வொரு பிள்ளை வருடத்தோடு முடிந்து போனது ராஜா. சபை புதிய வளர்ச்சியை நோக்கணும், புதிய வளர்ச்சியை நோக்கணும், புதிய பிள்ளைகள் எழும்பணும் ஆண்டவர். அநேக யோசுவாக்கள் எழும்புவார்களாக ராஜா, அநேக பவுல்கள் எழும்புவார்களாக ராஜா, அநேக பேதுருக்கள் எழும்புவார்களாக ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர. ஹல்லேலூயா தகப்பனே. உம்முடைய தகப்பனே அநேக ஆண்டவர்,
அநேக ஆண்டவரே ஹாலேலூயா தீர்க்கதரிசனத்தின் வரங்கள் ஆண்டவரே ஹாலேலூயா அபிஷேகத்தின் வரங்கள் ஆண்டவரே ஜெபிக்கும் பொழுது விடுதலை ஆகணும் ஆண்டவரே கட்டுகள் அறுக்கப்படணும் ஆண்டவரே நோய்கள் துரத்தப்படணும் ஆண்டவரே பிசாசுகள் விரட்டப்படணும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அநேக அதிகாரத்தை வல்லமை என் தேவன் நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நீர் கொடுக்க போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நீர் கொடுக்க போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த தேசம் முழுவதும் ஆண்டவரே இந்த தேசம் முழுவதும் ஆண்டவரே இந்த சபையில் ஊழியக்கார பிள்ளைகள் எழும்பணும் ஆண்டவரே நடக்கணும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தீர்மானங்களையும் தெளிவாக வெளிப்படுத்தணும் ஊழியக்கார பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தணும் மூப்பர்களுக்கு வெளிப்படுத்தணும் ஆண்டவரே அப்பா தகப்பனே சபை உம்முடையது ஆண்டவரே சபை உம்முடையது ஆண்டவரே நீரே சபைக்கு தலையா இருந்து ஆண்டவரே நீர் வழி நடத்த போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த புதிய வருடத்துக்குள்ளாக ஆண்டவரே ஹல்லேலூயா எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே பேர் பேராக குடும்பம் குடும்பமாக இந்திய தேசத்தில் இருக்க எங்கள் குடும்பங்கள் ஆண்டவரே எங்கள் உறவுகள் ஆண்டவரே எங்கள் நண்பர்கள் ஆண்டவரே எங்கள் சகோதரர்கள் ஆண்டவரே எங்கள் சகோதரிகள் ராஜா உலகம் முழுவதும் இருக்குதா நம்முடைய பிள்ளைகள் பிள்ளைகளுடைய குடும்பங்கள் ராஜா இஸ்ரேல் தேசத்தில் ஜனங்கள் சபை உம்மை நம்பி நிற்கணும் ஆண்டவரே குடும்பம் உம்மை நம்பி நிற்கணும் ஆண்டவரே அப்பொழுது சகல காரியத்தையும் தேவனே செய்ய போதுமானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில் அதிகாரம் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமென் கரங்களை தட்டி ஹல்லேலூயா புதிய வருடத்தை தேவன் காண பண்ணினார் ஹல்லேலூயா ஆமென் கர்த்தர் நல்லவர் ஹல்லேலூயா இந்த 2022 வருடத்தை 5 நிமிடம் ஆகிவிட்டது ஹல்லேலூயா நாங்கள் சபையாராய் மூப்பர்களாய் நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம் ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவர் ஹல்லேலூயா இனி இந்த வருடத்திற்கான வாக்குத்தத்தத்தை சகோதரர் பிரபு அவர்கள் ஜெபிப்பார்கள் வாக்குத்தத்திற்காக நீங்கள் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் எரேமியாவின் புஸ்தகம் 42 அதிகாரம் 10 வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த வருடத்திலே தேவன் நமக்கு சபைக்கென்று ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார் கடந்த வருடத்திலே இந்த ஆலயத்தை மகிமையினால் நிரப்புவேன் என்று சொன்னவர் சகல மகிமையினாலும் அதை செய்து முடித்தார் அலைந்து திரிந்த நமக்கு ஒரு சபையை ஆயத்தப்படுத்தி கூடி இருந்து ஆராதிக்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை பாராட்டினார் ஹல்லேலூயா ஆமென் பிரதர் வாசிக்கும்படி அன்பை விட கேட்டுக்கொள்கிறேன் நான் உங்களை கட்டுவேன் உங்களை இடிக்க மாட்டேன் உங்களை நாட்டுவேன் உங்களை பிடுங்க மாட்டேன் எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 42 அதிகாரம் 10 வசனம் ஆமென் கரங்களை தட்டி நான் உங்களை கட்டுவேன் ஹல்லேலூயா இடிக்க மாட்டேன் ஹல்லேலூயா எவ்வளவு பேர் உற்சாகமா இருக்கீங்க கேட்கும்போது கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துமா கர்த்தர் நல்லவர் ஆமென் ஹல்லேலூயா உங்களை நாட்டுவேன் நான் உங்களை பிடுங்க மாட்டேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா சபைக்கு சரியான வார்த்தையை தேவன் சரியான நேரத்தில் கொடுத்திருக்கிறார் ஹல்லேலூயா வாக்கு தத்தத்திற்காக சகோதரி அவர்கள் ஜெபிக்கிற வேளையிலே நாம் இரு கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் ஆண்டவரே பரலோகத்தில் இருக்க எங்கள் பரிசுத்த தேவனே அப்பா தகப்பனே நீ சர்வ வல்ல தேவன் ஆண்டவரே ஆண்டவரே சோத்ரராஜா அப்பா தகப்பனே இதோ எரேமியாவில் அப்பா தகப்பனே 42:10 நீங்கள் எங்களை அப்பா கொடுத்த இந்த வாக்கு தத்தத்திற்காக அப்பா தகப்பனே உமக்கு கோடி கோடி சோத்ர ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நீ எடுத்து கட்டப்போவதற்காக நன்றி 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 ஆண்டவரே எங்களை நாட்டப்போவதற்காக நன்றி ஆண்டவரே ஆண்டவரே சோத்ரராஜா அப்பா எத்தனையோ பாடுகளில் இருந்தாலும் அப்பா தகப்பனே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே உமது வார்த்தைக்காக வந்திருக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு அருமையான வாக்கு தத்தத்தை கொடுத்தீரே
இருக்கிறீரே. ஒவ்வொரு வருஷமும் வாக்கு தத்தத்தில் அப்பா எங்களை நிரப்பி கொண்டு இருக்கிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தீரே, எங்களை ஒவ்வொருவரையும் கட்டப்போகிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே சொத்துற இம்மட்டும் காத்த தேவன் இன்னும் நீர் காக்க போவதற்காக நன்றி 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 ஆண்டவரே. அப்பா வாக்கு தத்தத்தில் நீர் உண்மை உள்ள தேவன் ஆண்டவரே, கொடுத்த வாக்கை மாறாத தேவன் ஆண்டவரே. இந்த வாக்கு தத்தத்தின்படி இந்த வருஷம் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழி நடத்தும் ஆண்டவரே. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே ராஜா, இயேசு கிறிஸ்துவே ஏறெடுக்கிற நல்ல பிதாவே. பாடல் பாடல் சத்தமும் பொறிக்கும் ஆலாய விண்மீதாய் அவதனம் பெருதும் ஆண்டவர் வாக்கு பலியும் ஆலாய விண்மீதாய் அவதனம் பெருதும் ஆண்டவர் வாக்கு பலியும் புதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் ஆலாய மின்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலியும் ஆலாய மின்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலியும் மகிமை படுத்துவேன் என்றாரே பாசம் பெரியவே மகிமாத புகழுடன் வாழ்வோ மாற்றி வந்துவோமேட மாட்டோட மாட்டோ கரையில்லா தேவனை பார்த்து ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருதும் ஆண்டவர் வாக்கு பலியும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருதும் ஆண்டவர் வாக்கு பலியும் அமெரிக்கை வாழ்வை அழைப்போ
அறிவோம் ஆனாதி தேவன் அடைக்கலம் வாடி அனாதையாவது இல்லை வெளிச்சம் அவசரத்துக்கு உதவும். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவ உலகத்துக்கு வெளிச்சமாக வெளிப்பட்டார் அல்லது ஒளியாக வெளிப்பட்டார்னு வசனங்கள் சொல்லுது. இயேசு கிறிஸ்து வெளிச்சமாக வெளிப்பட்டார் அதுக்குரிய சாட்சிக்கான வசனங்கள் யோவான் அதிகாரம் 8:12. இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். யோவான் அதிகாரம் 12:35. இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள், இருளிலே நடக்கிறவன் தன் போகிற இடம் இன்னதென்று அறியான். யோவான் அதிகாரம் 12:46. என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். நமக்கு ஒரு யோசனை தோணலாம், இந்த மிளகத்தில் உள்ள வெளிச்சம் நம்ம உலகத்தில் இருளில் சில காரியங்களை செய்ய யூஸ் ஆகுது. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து ஒளியாக வெளிச்சமாக வெளிப்பட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. அது எப்படிப்பட்ட வெளிச்சம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவ நம்ம வெளிச்சமாக விசுவாசித்தோம்னா அந்த ஜீவ ஒளியை அதன் மூலமாக தான் அடைய முடியும். இல்லைன்னா நம்ம இருட்டில் தேடுற தடுமாற்றம் நமக்குள்ளே இருக்கும். இப்போ இயேசு கிறிஸ்துவ நம்ம வெளிச்சமாக விசுவாசித்தா நம்மகிட்ட எப்படிப்பட்ட நற்கிரியைகள் வெளிப்படும். 1 யோவான் 2:10. தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டு இருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை. மத்தேயோ 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. இந்த நற்கிரியைகள் இந்த வருஷத்தில் நம்ம அன்பு போன்ற நற்கிரியைகள் நம்மிடத்திலிருந்து வெளிப்பட்டு நம்மில் உள்ள கிறிஸ்துவின் வெளிச்சம் இந்த வருஷத்தின் முதலாக நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு பிரகாசிக்க கடவுது. அடுத்து இந்த மெழுகுத்தி வந்து எரியும் போது அந்த மெழுகு உருகும். அது எவ்வளவு தூரம் அந்த மெழுகு இருக்கோ அது தூரம் அந்த அர்ப்பணிப்பு அந்த உருகி அது வெளிச்சம் கொடுக்கும். அதேமாரி இயேசு கிறிஸ்துவ உலகத்தில் வெளிப்படும் போது தான் தேவனுடைய குமாரன், நம்ம அனைத்தையும் நியாயம் தீர்க்க ஒரு அதிகாரம் உடையவர் என்கிற ஒரு அதிகாரம் உள்ளவராக வெளிப்படாமல் நமக்காக ஊழியம் செய்ய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அதற்காக கடைசியோரை அவர் ஜீவனை கொடுக்கவும் அர்ப்பணித்தார். அதற்குரிய அர்ப்பணிப்பை குறித்த வசனங்கள் Mark 10:44-45. உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாக இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாக இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். யோவான் 12:25. தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அவன் அதை நித்திய ஜீவகாலமாய் காத்து கொள்வான். யோவான் 13:13-14. நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள், நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். இந்த வசனங்கள் மூலம் அவர் ஆண்டவர் போதகர் அவரே
சீசருடைய பாதங்களை கழுவினாரு, கழுவி நம்மளுக்கு ஒரு அர்ப்பணிப்பை எடுத்து காட்டினாரு. அது மாதிரி நம்மளும் இந்த உலகத்தில் வெளிச்சமாக பிரகாசிப்போம். கடை நம்ம இந்த மெழுகு தட்டி, அந்த மெழுகு இருக்கத்தட்டு எவ்வளோ தூரம் எரியுதோ நம்ம வாழ்நாள் முடிய தட்டியும் அந்த அர்ப்பணிப்பு உணர்வோடு நம்ம வாழ்வோம். அடுத்து அர்ப்பணிப்பிலே மிகவும் கடுமையானது தேவ ஊழியம் செய்வது. எடுத்துக்காட்டு வந்து நம்ம பவுல் அதிகாரம் 2 தீமோத்தேயு அதிகாரம் 2:16-17, நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரமராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுகிறார். நம்மளும் இயேசு கிறிஸ்து மாதிரி வெளிச்சம் கொடுத்து அர்ப்பணிப்போட இந்த வருஷத்தை தொடங்குவோம். அந்த ஊழியம் பவுலே சொல்லியிருக்கிறார், அவர் ஃபர்ஸ்ட் தொடங்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்தது, யாருமே கூட இல்லை, ஆனால் தேவன் பிரசங்க நிறைவேற எல்லாத்திலையும் காப்பாற்றுகிறார். அதுபோல இந்த வருடம் தேவன் நம்மளையும் பாதுகாப்பார் என்று விசுவாசத்தோடு நம்ம தொடங்குவோம். கர்த்தரே, ஆதி முதலாய் இருந்தவரும் இருப்பவரும் நீரே, முடிவில்லாத ராஜ்யத்தை ஆளுகை செய்பவரே. இருந்தவர் நீரே, இருப்பவர் நீரே, வருபவரும் நீரே. என் கண்ணீரை துடைக்க என் மனவாரம் நீங்க, அன்போடு சேர்த்து கொள்ள மீண்டும் வருபவரே, மீண்டும் வருபவரே, ஐயா மீண்டும் வருபவரே. ஆயிரம் பேர்கள் ஆறுதல் சொன்னால் ஆறுதலாகுமா? இந்த உலகமே என்னை நேசித்தாலும் நேசம் ஈடாகுமா? ஆயிரம் பேர்கள் ஆறுதல் சொன்னால் ஆறுதலாகுமா? இந்த உலகமே என்னை நேசித்தால் நேசம் ஈடாகுமா? உம்மை போல நேசிக்க யாருண்டு உலகில்? உம்மை போல நேசிக்க யாருண்டு உலகில்? என் பேச்சும் நீரே, மூச்சும் நீரே, உயிரோடு கலந்தீரே, உயிரோடு கலந்தீரே, என் உயிரோடு கலந்தீரே. மாரநாதா, மையா மாறநாதா, என்ன மாறநாதா, மாறநாதா, சீக்கிரம் வாருமை மாறநாதா. செத்தவனை போல் எல்லா நாளும் முழுமைய மறக்கப்பட்டேன். உடைந்து போன பாத்திரம் போல் என் வாழ்க்கை மாறியதே. செத்தவனை போல் எல்லா நாளும் முழுமைய மறக்கப்பட்டேன். உடைந்து போன பாத்திரம் போல் என் வாழ்க்கை மாறியதே. காலங்கள் உண்மையில் அர்ப்பணம் செய்துவிட்டேன். என் காலங்கள் உண்மையில் அர்ப்பணம் செய்துவிட்டேன். என் தாயும் நீரே, தகப்பனும் நீரே, என் வாழ்வில் எல்லாம் நீரே, என் வாழ்வில் எல்லாம் நீர், என் வாழ்வில் எல்லாம் நீர். மாறநாதம், மாறநாதா, மாறநாதா, சீக்கிரம் வாருமையா மாறநாதா. எங்கள் மாறநாதா, மாறநாதா, சீக்கிரம் வாருமையா மாறநாதா. இக்காலத்து பாடுகள் எல்லாம் ஒரு நாள் மாறிவிடும். வருங்காலத்தின் மகிமைக்குள்ளே நம்மை சேர்த்துவிடும். இக்காலத்து பாடுகள் எல்லாம் ஒரு நாள் மாறிவிடும். வருங்காலத்தின் மகிமைக்குள்ளே நம்மை சேர்த்துவிடும். பலத்தின் மேல் பல நடந்து சியோனை காண்போம். பலத்தின் மேல் பல நடந்து சியோனை காண்போம். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும். தவிப்பும் சஞ்சலம் ஓடி போகும், தவிப்பும் சஞ்சலம் ஓடி போகும். மாறநாதா, மாறநாதா,
நேரம் பாரு மையா மாறநாதா, எங்கள் மாறநாதா மாறநாதா, சீக்கிரம் பாரு மையா மாறநாதா. ஸ்தோத்ரம். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவர் நீர் தந்த இந்த காலை வேலைக்காய் ஸ்தோத்திரமாப்பா ஆண்டவரே. 2022 ஆண்டவர் இயேசப்பா அந்த ஒன்றாவது நாள் ஆண்டவரே உம்மை பார்க்கும்படி நீர் கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம், உம்மை துதிக்கும்படி நீர் தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம், பலத்திற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் தந்த உற்சாகத்தின் ஆவிக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்தும்படி நீர் தந்த ஒவ்வொரு கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். இப்பொழுது நாம் பாடலுக்காக ஆராதனைக்காக போகிறோம். தந்தானை துதிப்போமே. நமக்கு ஜீவனை தந்தவர், சுகம் தந்தவர், பலன் தந்தவர், பிள்ளைகளை தந்தவர், செல்வங்களை தந்தவர், தேசத்தில் அழைத்து கொண்டு வந்தவர். தந்தானை துதிப்போமே. திரு சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. நமக்கனந்த நாகமல் வில்ல கரியதோ நன்மை மிக மிக விந்தையாய், நமக்கனந்த நாகமல் வில்ல கரியதோ நன்மை மிக மிக. தந்தானி துதிப்போமே. இரு சபையோரே கவி பாடி பாடி தந்தானி துதிப்போமே. யார சியோனே நீயும்மையாகல் கழி கூர்ந்து நேர்ந்து, மொய்யார சியோனே ஐயேசு கொனி கையை கூப்பி துணி செய்கோவையே மகிழ் கொள்ளோவையேசு கொனி கையை கூப்பி துணி செய்கோவையே மகிழ் கொள்ளோவையே. சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. கண்ணார கழித்தாயே நம்மை காயிலை கண்டு சேர்த்து பூசித்து, கண்ணார கழித்தாயே என்று கடந்தால் எத்தனையோ நன்மை என்ற சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. சுத்தார்கள் சபையே உன்னை முதலாய் கொள்ளவே அலைந்து பிரிந்து, சுத்தார்கள் சபையே சத்துரு குலை துணை சக்தியாக தமிழத்தை சிந்தியது. தந்தானை துதிப்போமே. இரு சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. துறந்திருந்த சியோனே உன்னை தூக்கி எடுத்து கரத்திலேந்தி, துறந்திருந்த சியோனே ஜீவனுக்காய் துதிக்கிறோம்.
புதிய தாளந்துகளை நீங்கள் தந்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. புதிய ஆசீர்வாதங்களை தந்ததற்காய் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை மட்டும் நடத்தி வந்ததற்காய் உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் போதனை தந்ததற்காய் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாச பிள்ளைகளை தந்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். உம்முடைய ஆராதனைகள் செய்யும்படி நீர் தந்த உம்முடைய கிருபைகளுக்காய் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. முதல் நாளில் ஆண்டவரே புதிய கிருபைகளை நிரப்புங்க ஆண்டவரே. புது பலனை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே புதிய புதிய ஆண்டவரே தாளந்துகளை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே புதிய புதிய ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே நல்ல இருதயங்களை தாங்க ஆண்டவரே. வசனத்தில் ஆண்டு நிலைத்து நிற்கிற ஆண்டு இருதயத்தை தாங்க ஆண்டவரே. உம்முடைய அன்பில் நிலைத்து நிற்கிற இருதயங்களை தாங்க ஆண்டவரே. இந்த வருடத்திற்கு என்று எங்கள் பாதுகாப்பை எங்களுக்கு தாங்க. குடும்ப சமாதானத்தை தாங்க. கேளுங்க ஆண்டவரே எங்களுக்கு இந்த வருடத்தில் ஆண்டு நல்ல குடும்ப சமாதானத்தை எங்களுக்குள்ள தாங்க ஆண்டவரே. கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு அன்பை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வருஷத்தினுடைய எங்களுடைய பிள்ளையுடைய தேவைகளை சந்திக்க நல்ல வருமானத்தை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வருஷத்தில் எங்களை உயர்த்துங்க ஆண்டவர். நாங்கள் வேலை செய்கிற இடத்துல எங்களை உயர்த்துங்க ஆண்டவரே. ஹாஸ்பிட்டல் எங்களை உயர்த்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே அதிகாரிகள் முன்பாக உயர்த்துங்க ஆண்டவரே. இந்த தேசத்தில் எங்களை உயர்த்துங்க ஆண்டவரே. அதிகாரி கண்களை தயவை தாங்க ஆண்டவரே. கம்பெனிகளை எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே வாகனங்களை ஓட்டும் போது பாதுகாத்துக் கொள்ள இந்த வருஷத்தின் பாதுகாப்பை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருடைய கைத்தொழிலான ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு கைத்தொழில் ஆசீர்வதி எண்ணெய் வளங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே ஆண்டவர் ரிஃபைனரியில் வேலை செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. விசுவாச கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரமாப்பா. கடைசி பாடலாக யாக்கோபே நீ வேரூன்றுவாய் பூத்து குலுங்கிடுவாய். ஆமென் ஆண்டவரே. ஆண்டவர் இந்த வார்த்தைகள் ஆண்டவரே ஏசப்பா எங்களுக்குள்ளாக ஆண்டவரே ஸ்தோத்திர வாக்குத்தத்த வசனமாக தந்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர் இந்த வசனங்களை ஆண்டவரே நீங்கள் தந்ததற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவர் எங்களுடைய முகங்களை முறித்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கட்டுகளை அறுத்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்க ஆண்டவர் மனிதனுக்கு அடிமை ஆகாதுன்னு சொன்னீங்க ஆண்டவரே. ஆண்டவர் அதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. டூ நாட் பி சரவுண்டர் மேன். மனிதனுக்கு நீ அடிமை இல்லைன்னு சொன்னீங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. தந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய ஊழியத்தை நீங்கள் தந்ததற்காய் ஸ்தோத்திரம். உற்சாகத்தோடு ஆண்டவர் கடந்து சென்று உங்களுடைய வார்த்தையை ஆண்டவர் சொல்லும்படி அன்னைக்கு கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே பூத்து குலுங்கும்படியாக ஆண்டவரே நீங்கள் அதை தந்த ஆசீர்வாதங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் எங்கள் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த வருடங்களில் பூத்து குலுங்குவார்களாக ஆண்டவரே. ஆண்டவரே அநேக கன்னிகளை கொடுக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே நீர் தந்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய கிளை நீ நறுக்கிற தேவன் ஆண்டவர். கிளை நறுக்கிற தேவன் ஆண்டவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. செடி ஆண்டவர் அந்த கொடியோடு ஆண்டு நிலைத்திராவிட்டால் அது ஆண்டவர் தானா கனி தராதென்று சொன்னீங்க ஆண்டவர். அதே போல நாங்களும் உம்மிடத்தில் ஆண்டு உம்மோடு இல்லாவிட்டால் ஆண்டவர் கனி கொடுக்க மாட்டோம் அறிந்திருக்கிறோம் ஆண்டவர். நாங்கள் உம்மோடு இருக்கும்படி கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்மோடு ஆண்டவர். எல்லா விதத்தில் எல்லா நேரங்களில் எப்பொழுதும் ஆண்டவர் உம்மோடு இருந்து ஆண்டர் கன்னி கொடுக்கிற பிள்ளைகளாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு மேல ஜெபங்களை ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.